வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளும் அந்த பாடத்தில் பயிற்சி 1.5ல் 2வது கணக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப், எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் சமம் அப்படின்னா கேயின் மதிப்பை காண்க. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சார்பு, எஃப் அப்படிங்கிற சார்பு, ஜி அப்படிங்கிற சார்பு, ரெண்டு சார்பு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு ஒரு கண்டிஷன் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டு கேயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டு கொஷின் இருக்குது. மொதல் கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x+2, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x-k. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஜியை எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, rx-k. அப்போ ஜி ஆஃப் எக்ஸை நம்ம எஃப் ஆஃப் அப்படின்னு கொண்டு வந்துட்டு எழுதிடுறோம். எஃப் ஆஃப் rx-k. எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இதை அப்படியே தூக்கி எழுதிடுங்க. 3x+2 இருக்கா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இப்போ நம்ம எழுதும் போது 3×rx-k+2, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னால் 3x. அப் எஃப் ஆஃப் 6x-k 3×6x-k இது +2 எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம். இப்போ இந்த 3-ஐ உள்ளே பெருக்கணும் அப்படின்னா 3×6x 18x மைனஸ் 3×k மைனஸ் 3k +2, இது எஃப் ஆஃப் ஜி. இதை நம்ம 1 அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து ஜி ஆஃப் எஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப் எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 3x+2, ஜி ஆஃப் 3x+2. ஜி ஆஃப் எக்ஸ்னால் 6x-k. அப்போ 6க்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 3x+2 போட போகிறோம். இப்போ 6×3x+2-k, ஜி ஆஃப் எக்ஸ்னால் 6x-k. இங்கே நமக்கு ஜி ஆஃப் 3x+2, அப்போ 6×x எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்படியே அந்த எக்ஸ் டேர்ம் எழுதுறோம், 3x+2-k. இந்த 6 உள்ளே பெருக்குனீங்க அப்படின்னா 6×3 18x ப்ளஸ் 6×2 12-k, இது ஜி ஆஃப் எஃப். இது நம்ம 2 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன கண்டிஷன், எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் சமம். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப், 1=2. இப்போ எஃப் ஆஃப் ஜி என்னன்னு கண்டுபிடிச்சோம். எஃப் ஆஃப் ஜியோட மதிப்பு 18x-3k+2. ஜி ஆஃப் எஃப்போட மதிப்பு 18x+12-k. இப்போ ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். கே ஒரு பக்கம் வச்சுக்குவோம், எக்ஸு மற்ற தனியாக இருக்கக்கூடிய நம்பரை இன்னொரு சைடு கொண்டு போவோம். இப்போ கே மட்டும் நாங்கள் கொண்டு வந்திருக்கேன், -3k. இந்த சைடு உள்ள -k சமக்குறிக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது +k மாறிடும். அடுத்து 18x+12 ஏற்கனவே வலது புறம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து கொண்டு வந்தது +18x-18x +2-2 ஆகும். இப்போ இந்த +18x -18x கேன்சல் ஆகிடும். -3k+k இப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா -2k ஈக்குவல் டு 12-2 10 அப்படின்னு கிடைக்கும். -2k ஈக்குவல் டு 10. கேயை வச்சுருக்கோம், நம்பர் இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணுவோம். இப்போ -2k பெருக்கல்ல இருக்குது, அப்போ சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலில் வரும். இப்போ கே ஈக்குவல் டு 10/-2. இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1×2 2×10. ஆனால் இப்போ நமக்கு பகுதியில் மைனஸ் இருக்குது, அப்போ கே ஈக்குவல் டு 5/-1. இப்போ கேயோட மதிப்பு -5. இப்போ எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் சமம் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை பயன்படுத்தி தான் நம்ம இங்கே கேயோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் இதில் 2வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ரெண்டுலேயே 2வது டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கணக்குக்கும் இந்த மெத்தடில் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேயோட மதிப்பு -5/3 அப்படின்னு கிடைக்கும். தேங்க்யூ.